ரஜினி ஒரு செல்லா காசு, இவரும் ஒரு செல்லா காசு, அது ரெண்டு ரெண்டு செல்லா காசு சேர்ந்து ஒன்றும் விளையாது. இலங்கையில் என்னென்ன பிரச்சனை கிடையாது, அது வேறு என்ன பேசுகிறான்னா எதுவுமே கிடையாது. அவெல்லாம் வேஸ்ட்டுங்க, எல்லாம் வரவே மாட்டாங்க. அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே காரி முகிறானுங்க. சீமான் எப்பவுமே மாற்றி மாற்றி பேசுவார் இல்லையா, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சீமான் மேலாம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இல்லை. அவன் இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன், நீ என்னென்ன பண்ணி வச்சுக்கிற வேலை, அந்த கன்னட காரிச்சே உள்ள இப்போ தெலுங்குச்சே கட்டினுக்கிற எல்லாம் பண்ணுக்கிற நீ. பேச தமிழா பேசு மற்றும் திருவருள் டிவி இணைந்து முன்னெடுக்கக்கூடிய சனாதன தமிழர் சங்கமம் 2024 இந்த ஆண்டு வர நவம்பர் 24 வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை 8:44 தொடங்கி மாலை 4 வரை சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சார சபா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி திருமண மண்டபத்தில் நடக்க இருக்குது. காலை தொடங்கி மாலை வரை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் உங்கள் எல்லோருக்குமே மதிய உணவு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. சனாதன தர்மம் தொடர்பாக மிக ஆழமான உரைகளை நிகழ்த்துவதற்கு எண்ணற்ற பேச்சாளர்கள் வர இருக்காங்க. இது நம்மளுடைய குடும்ப விழா, நீங்கள் எல்லோரும் உங்கள் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும்னு பேசு தமிழ் அப்படின்ற சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். ஆனால் நேற்று ரஜினி அவர்களை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து போய் சந்திச்சிருக்கிறார்ல, விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் என்ன எழுதுறாங்கன்னா, நேற்று வரைக்கும் வந்து ரஜினியை விமர்சனம் பண்ணிட்டு இன்னைக்கு போய் அவரை பார்க்குறீங்களே, இது நியாயமானு கேட்குறாங்க. உங்கள் கருத்து என்ன? அவர் மாறி மாறி பேசுறது அது வந்து சரியில்லைங்க. அவர் தம்பி என்ன சொன்னாலும் எனக்கு எதிராக பண்ணாலும் நான் ஆட்டுவேன் பிடுங்கினாரு. என்னத்தை பிடுங்குறாரு, ஒன்றுமே இல்லையே. அவர் அசிசமாக பேசலை, மரியாதை தெரியாதவங்க அந்தல்லாம் தமிழ் தமிழ் சொல்லி நல்லா பண்ணிக்கிற நம்ம தான் அக்கிரமம் பண்றான். எல்லாரும் பொம்பளை வாக்கில கெடுக்கிறா, திருநிதி நிதின்னு போட்டு திருடி கிருடி ஏழைங்கிட்ட இருந்து வாங்கி திருடிக்கிறது அவன் வயிற்ற தான் கழுவுறான். இலங்கையில் என்னென்ன பிரச்சனை நடக்குது, அது வேறு எதுனா பேசுறான்னா எதுவுமே கிடையாது. அவன்லாம் வேஸ்ட்டுங்க, எல்லாம் வரவே மாட்டாங்க. அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே காரி முகிறானுங்க. அவங்க இருக்கிறானுங்க பசங்க கை தட்டுவானுங்க. பெரியாரை பத்தி போந்து பேசுறான், ஒண்ணுத்துல ஒண்ணுத்துல மகா மட்டமா பேசுறான். அதுவும் கை தட்டுறான், இதுவும் கை தட்டுறான். என்ன குடும்பத்துல போறதுன்னு தெரியல. அவன் இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன், நீ என்னென்ன பண்ணி வச்சுக்கிற வேலை, அந்த கன்னடா காரிச்சே உள்ள இப்ப தெலுங்குச்சே கட்டினுக்கிற எல்லாம் பண்ணுக்கிற நீ ஒழுங்கு கட்டமாக்குற விஜய் அந்த மாதிரி இருக்கிறாரு. அவர் பாட அவர் நேர்மையா போயின்னுக்கிறாரு. கால வச்சு தூசிக்கு சமம் சிம்மா கிட்ட கூட போக சாக்க மாட்டாரு. அவர்ல எந்த கட்சியும் சாக்க மாட்டாங்க. அவனை அவன் பித்தளை மாத்தி 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 வருஷம் வந்தாலு அவங்களாம் ஒரு ஆளு. நீங்க வேற அவனை பத்தி பேசாதீங்க, எனக்கு பயங்கர டென்ஷன் தான் ஆகுது. சீமான் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, என் தம்பி விஜயனோட தம்பி அப்படி இப்படின்னாரு. அதுக்கடுத்ததுலயே அவன் தம்பியா இல்ல யாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சோ அவங்க வந்து பச்சோந்தி மாதிரி தான் எனக்கு தோணுது. சீமான் கொச்சையா விமர்சனம் போல அரசியல்வாதி தமிழ்நாட்டுல யாருமே கிடையாது. எல்லாரையுமே கொச்சையா விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காரு. மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதால இருந்து, கருணாநிதியில இருந்து, இப்ப இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வர அவர் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காரு. திடீர்னு அவரை வந்து அவர் கருத்தை எப்பவுமே மாத்தி மாத்தி தான் பேசுவாப்புல. திடீர்னு விஜய் என் தம்பினாப்புல, இப்ப அவன் என நேரு எதிரி அப்படின்றாப்புல. ஒன்னு ரோட்டுக்கு அந்த சைடு இல்ல, ரோட்டுக்கு இந்த சைடு இல்ல, நடுவில் அடிபட்டுருவாப்புல சொல்றாப்புல. ரஜினிகாந்த் வந்து பல வருஷமான அரசியலுக்கு வர அரசியல் வருஷம் பூச்சாண்டி தான் காமிச்சிருக்காப்புல. இதுவரை வந்த பாடு கிடையாது. ரஜினியை நம்பிதான் 10 காசு பிரயோஜனம் இல்லையா. ரஜினி ஒரு செல்லா காசு, இவரும் ஒரு செல்லா காசு, அது ரெண்டு ரெண்டு செல்லா காசு சேர்ந்து ஒன்னும் விளையாது. அதனால இப்ப சீமான் போயிட்டு ரஜினிகாந்த் மீட் பண்ணது எந்த ஒரு பிளஸும் கிடையாது அவருக்கு. எந்த ஒரு பிளஸுமே கிடையாது, ரெண்டு செல்லா காசு. சீமான் எப்பவுமே மாத்தி மாத்தி பேசுவார் இல்லையா, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சும்மா ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டு இருக்காரு அவரு, உண்மையா இல்லையான்னு கூட தெரியாம ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டே இருக்காரு. சீமான் போயிட்டு ரஜினியை போய் ரஜினி அவர்களை வந்து சந்திச்சிருக்காரு. இது குறித்து சோசியல் மீடியாஸ் எல்லாம் வந்து விஜய் ஃபேன்ஸ் என்ன எழுதுறாங்கன்னா, நேத்து வரைக்கும் ரஜினி விமர்சனம் பண்ணிட்டு இப்ப அவரை சந்திக்கிறீங்களே நியாயமானு கேக்குறாங்க. என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? தமிழன் தமிழன் சொல்லிட்டு இன்னைக்கு இந்த தமிழன் போய் அந்த கன்னடனை ஏன் பார்க்கணும், அவசியமே இல்லையே. நல்ல நேம் வந்துச்சு, இப்ப இல்ல அவ்வளவுதான். எதுனால நினைக்கிறீங்க? அதான் இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதாமா. நேத்து வரைக்கும் விஜயை பத்தி என் தம்பி என் தம்பின்னாரு. மாநாட்டுல அதிகமா ஆளுங்களை காமிச்சதுனால ஜனங்க ரசிகர்களும் சரி பப்ளிக்ஸும் சரி அவரை பார்க்க போனாங்களோ இல்ல அரசியல் ரீதியா போனாங்களோ அவங்க கூட சேர்ந்தது இல்ல. அப்ப அதை வரவேற்று இருக்கணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு அவருக்கு அகேன்ஸ்டா பேசிட்டு
இன்னைக்கு ரஜினிகாந்த், நேத்து ரஜினிகாந்த் திட்டிட்டு இன்னைக்கு ரஜினிகாந்த் கிட்ட போய் நிக்கிறது, இதெல்லாம் ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகே கிடையாது. சீமான் மாதிரிலாம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இல்ல. அவர் ஆல்ரெடி அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு, ஏற்கனவே அவர் தம்பி தம்பின்னு இருந்தாரு விஜய். இப்போ பாத்தீங்கன்னா அவரை போட்டு அடிச்சுட்டு இருக்காரு, மாறிக்கிட்டே தான் இருக்காரு அவர். இறைவன் வந்து ஒளி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது. மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.